Almost 1 month தான் இந்த CMF phone டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரிவ்யூல இந்த phone வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம்னு தான் சொல்லுவேன். வாங்க வேணாமான்னு கேட்டா வேணாம் அப்படினு தான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Loud Oli Tech சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாரா இந்த CMF புதுசா அப்படினு கேக்குறவங்களுக்கு Nothing ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேக் சைடுல ஜிகிஜிக் லைட்டோட வந்தவங்க அவங்க இப்ப புதுசா நாங்க ஏதாவது ஒன்னு பண்றோம் அப்படினு சொல்லி தான் ரீசன்ட் டேஸ்ல இந்த CMF அப்படின்ற சப் பிராண்ட ஒன்னு ஓபன் பண்ணி அதுல இயர்பட் வாட்ச் அடாப்டர் இந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு நாங்க மொபைலே லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. கலர் மெட்டீரியல் ஃபினிஷ் அப்படின்றது தான் இந்த CMF கான ஃபுல் ஃபார்ம். அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன ஃபார்ம்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக்ல இருக்கக்கூடிய கேஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், வேற கேஸ் போட்டுக்கலாம், அதுவும் ஸ்க்ரூ தான் கழட்டிட்டு நீங்களே போடலாம் அப்படின்றாங்க. சில அட்டாச்மெண்ட்லாம் இதில் கொண்டு வந்திருக்கும் அப்படின்றாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பேச போகிறது இல்லை. இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்துருவோம், அப்புறம் இதில் இருக்க குறையெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அன்டூட பெஞ்ச் மார்க் வந்து 6.7 lakhs மேலேயே கிடைச்சது. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்து 1042 கிடைச்சது. அதுவே மல்டி கோர்ல 2944 வரைக்கும் கிடைச்சது. அண்ட் CPU throttling பொறுத்த வரைக்கும் 82% வரைக்கும் கிடைக்குது. குறிப்பா வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்த வரைக்கும் 99.4% வந்து கிடைக்குது. சோ ஸ்டெபிலிட்டி பெஸ்டாவே இருக்கு. கேம் பிளேக்கு எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சில வர்ற ஃபோன்ஸ்ல எல்லாத்துலயுமே லோ மிட் லெவலான தான் நல்லா இருக்கும். இதுலயுமே பாத்தீங்கன்னா லோ கிராபிக்ஸ் மிட் கிராபிக்ஸ்ல வச்சலாம் பிளே பண்ணும்போது பெருசா எங்கேயுமே லேக் ஆகுற மாதிரி ஃபீல் இல்லை. அண்ட் அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூமே இல்லாம நல்லாவே மேனேஜ் பண்ணிக்கிறது இந்த ஒரு ஃபோனுக்கு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ ப்ராசஸர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல ஹைலைட்டான விஷயமா தான் இருக்கு. 30,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ஒரு ஃபோன் வாங்குறோம், அதுலயே HDR சப்போர்ட்டை கொடுக்காம விட்டுறாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு HDR 10+ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inch Full HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நீங்க ஆட்டோ செட் பண்றீங்க அப்படின்னா 60 Hz இல்லாட்டி 120 Hz ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் இதை தவிர பீக் பிரைட்னஸ் வந்து 2000 nits வந்து கொடுத்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதுமே ஒரு பெஸ்டான டிஸ்பிளேவா தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு வரும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருந்தது. ஃபேஸ் அன்லாக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாட்டம்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. SD கார்டை பொறுத்த வரைக்கும் 2 TB வரைக்குமே எக்ஸ்பேண்டபிளா யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்பீக்கர் செட்டப்க்கு வந்தோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ கொடுத்திருக்கலாம், அது ஒரு குறையா இருக்கு. பட் சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டாவே இருக்கு, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. OS அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா Nothing OS வந்து பெஸ்டாவே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரெகுலரா அதிகமா யூஸ் பண்ணதில்லை, பட் இந்த போன்ல தான் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. கொஞ்சம் ஃபீல் எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தா இருக்கு யூஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. சோ அந்த வகையில இதுல யூஸ் பண்ணிருக்க OS அப்படின்னு பார்க்கும்போது Nothing OS 2.6 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கே வந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா மாசம் கரெக்டா வந்துருன்றது ஓகே தான். அதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே ரீசன் நிறைய இஷ்யூ வந்து அங்கங்க இவங்க பாக்குறது எல்லாத்தையுமே டக்கு டக்கு நான் அப்டேட் கொடுத்து கரெக்ட் பண்றதை என்னால் நோட் பண்ண முடிஞ்சது. இதே கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இந்த போனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லாம் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அதோட இமேஜ் எக்ஸாக்டா காட்டுறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. விஜெட்ஸ் அப்படின்னு வரும்போது கூட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில ஆப்ஷன் இந்த மாதிரி கை கிட்ட வச்சிங்க அப்படின்னா ஸ்வைப் பண்ணும்போது ஆப்ஷன் வந்து ஸ்வைப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கை கிட்ட வைக்காம வேற சைடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்றது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. இந்த மாதிரியான விஜெட்ஸ்லாம் எல்லா பிராண்டும் ட்ரை பண்ணாலும் இன்னும் நல்லா இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் இருந்தது. இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் நல்லா இல்லையே அப்படின்னு தோணுன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. பட் அடாப்டர் எதுவுமே வந்து பாக்ஸ்ல கொடுக்கல, கேபிள் மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அடாப்டர் பிரச்சனையே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. நார்மலா என்கிட்ட ஸ்டஃப் கூலோட ஒரு 65 watts அடாப்டர் இருந்தது. அதை யூஸ் பண்ணி நான் சார்ஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 0 to 10% வந்து 7 minutesலையும், 25% 17 minutesலையும், 50% 34 minutesலையும், 75% 53 minutesலையும், 100%க்கு 1 மணி நேரம் 21 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதே சமயம் இவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கக்கூடிய அடாப்டர் இருக்குல்ல ப்ரோ, அதை வாங்கி டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா நானும் வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன். 33 watts அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, பட் ஆனால் அவைலபிள் இல்லை. அண்ட் இவங்க இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 65 watts அடாப்டர் இருக்கு, பட் அது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இது அவைலபிள் இல்லை அப்படின்னு கேட்கும்போது பிராண்ட் சைட்லேருந்தே கஸ்டமர் கேரில் வந்து 65 watts அடாப்டருக்கு அதை வாங்குங்கன்ற மாதிரி புஷ் பண்ணுறாங்களாம். இது தேவையில்லாத ஆணி தான். என் ஃபோனு 33 watts தான் இருக்குன்னும் போது நான் எதுக்கு தேவையில்லாம 65 வாங்கணும்ன்ற ஒரு தேவையில்லாத விஷயம் இருக்கு. அதனால ஃபாஸ்ட்டாவும் சார்ஜ் ஏற போறது இல்ல. இது கண்டிப்பா ஒரு குறையா இருக்கிற ஃபீலா தான் எனக்கு வந்து தோணுது. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படினு வரும்போது நான் ஒரு செகண்டரி டிவைஸா யூஸ் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல நார்மல் யூஸ் தான் இதல வந்து நான் பண்ணுவேன். அந்த வகையில உங்களுக்கு ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்குது. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படினு வரும்போது ரீசன்ட்டா சில பிராண்ட்லாம் 8 மெகா பிக்சல் கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில பாக்கும்போது பரவாயில்லடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படினு பாக்கும்போது 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அபர்ச்சர் வேல்யூ 2.0 கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படினு வரும்போது 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அபர்ச்சர் வேல்யூ 1.8 உம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் போட்டோஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படினு பாக்கும்போது பியூட்டி மோட் பெட்டராவே பண்ணுது. ஷார்ப்னஸ்லாம் நல்லா இருக்கு. பட் டீடைலிங் கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. கலருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டான கலர் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இல்ல. மற்றபடி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூட்டி மோடா இருக்கட்டும் இல்ல போர்ட்ரேட் போட்டோஸா இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்டே கொடுக்குது. ஸோ பெஸ்டா போட்டோ அவுட்புட் கொடுக்குதுன்னு சொல்ல முடியல, ஒஸ்டாவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு இன்னொரு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா போன் கைக்கு வந்தப்ப நான் எடுக்கும்போது எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கண்டினியூவா கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் எடுக்கிற போட்டோஸும் பார்க்கும்போது நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியதான் செய்யுது அங்கங்க வந்து கேமரா சைடு. இது ஒரு சின்ன குறை தான். இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய அப்டேட் வருது. அந்த அப்டேட் படி இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1080p 30 fps தான் இருந்தது. இப்போ 1080p 60 fps வந்துட்டு ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராக்கே கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடுல 4K 30 fps வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080p 60 இல்லாட்டி 30 fpsல எடுத்துக்க முடியும். இதோட டிசைனுக்காக தான் இந்த போனை வாங்கணுன்ற மாதிரியே ஒரு கான்செப்ட் இருக்கு. ரீசன் இந்த பேக் சைடில் இருக்க பேனல்லாம் கலக்கலாம் அப்படின்றது. கான்செப்ட் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. பட் யூஸ் பண்ணும் போது தான் நல்லா இல்லைன்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மொபைல் கேஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாட்டம்ல பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஒரு ஸ்க்ரூ தான் இதை ரிமூவ் பண்ணும். இதோட யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இப்போதைக்கு எந்த யூஸுமே வந்து கிடையாது. பட் செப்பரேட்டாக வந்து சில அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கழுத்தில் இந்த டேக் மாதிரி போடுறதுக்காக இருக்கட்டும் இல்லை மொபைல் ஸ்டாண்டு மாதிரி மாட்டுறதுக்கு வந்து தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஸ்டாண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபா கிட்டக்க ப்ரைஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ காசு போட்டு இந்த மொபைல் ஸ்டாண்ட் தேவையான்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பேசாமல் தனியாக வாங்கினாலே 200 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது இந்த மாதிரியான மொபைல் ஸ்டாண்ட்லாம். சரி, இதுக்கப்புறம் பாட்டமில் இருக்க சிம் ட்ரைவை ரிமூவ் பண்ணிங்கன்னா பேக் சைட் பேனலை செப்பரேட்டாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதனால ஹைலைட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக கேஸ் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் 4 டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து அவைலபிள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வர்ற மொபைல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்கனால எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு பார்க்க முடியல. பட் இதில் நம்மளால் பார்க்க முடியுது. லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாலே பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ஓகேவாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப டாப் நாட்ச்லாம் இல்லை. அண்ட் இன்னொரு பிரச்சனை மேலே இருக்கக்கூடிய கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் நல்ல விஷயம் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெட்டலோட எஜ்ஜு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. லைட்டாக அப்படி இழுத்தாலே கீறுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. சப்போஸ் தெரியாமல் நீங்கள் கீழேலாம் போட்டுறீங்க, அந்த இடம் டேமேஜ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு ஷார்ப்பான எஜ்ஜாக மாறிட்டு நம்ம கையவே கீறுறதுக்கோ இல்லை அசிங்கமாக இருக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த பேனலோட எட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா கர்வாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கனால கையில் ஹோல்டு பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி இந்த பட்டன் ஸ்க்ரூவில் இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஈஸியாக நம்மளால் கையிலேயே திறக்க முடியுது. சப்போஸ் குழந்தைங்க கைக்கு இந்த மொபைல் போகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு திறக்க தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக திறந்துருவாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மொபைல் பார்க்குறதுக்கு ஒரு சைடு மட்டும் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இது குழந்தைங்க கையில் கிடச்ச அவங்க வாயிலெல்லாம் போட்டு சாப்பிட்டுடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அது பெரிய பிரச்சனை தான். பட் அந்த அளவுக்கு லிமிட் தாண்டி போகிறதில்ல. பட் இருந்தாலும் இது ஒரு சின்ன இஷ்யூ இருக்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு இருக்கு. ப்ரோ இதெல்லாம் ஒரு பெரிய ரிஸ்கா ப்ரோ? ரிஸ்கெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னா ஸ்க்ரூவை வச்சு கழட்டிட்டு தனியாக இந்த மாதிரி வந்து 4 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. டோட்டலாக வந்துட்டு 2 வந்து பிளாஸ்டிக்லையும் 2 வந்து வீகன் லெதர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீகன் லெதர் டைப் கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. சரி ப்ரோ அப்போனா மாற்றிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸோட ப்ரைஸு அதுக்கு முன்னாடி இந்த கேஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செப்பரேட் கேஸ் கொடுத்துட்றாங்க. அது கூடயே அந்த சைடில் வரக்கூடிய அந்த பட்டன் ஸ்க்ரூவும் கொடுத்துட்றாங்க. இதுக்கு தேவையான எல்லா ஸ்க்ரூவும் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் சிம் ட்ரேவுமே வந்து கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அந்த சிம் ட்ரேவை நீங்கள் மாற்றாமல் விட்டாலுமே பார்க்கறதுக்கு வந்து அது மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரூ டிரைவருமே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் சூப்பர் தான். ப்ரைஸ் 1300 ரூபா பண்ணியிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 16000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்குறவங்க தனியாக கலர் கலராக கேஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 1300 ரூபா கொடுத்து வாங்கினா எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் ஏன் ப்ரோ வாங்க போகிறேன், கொஞ்சம் நாளில் மார்க்கெட்டில் இவங்களே விட்டுருவாங்க, கம்மி ப்ரைஸில் கிடைக்கும்னு நினைக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். சப்போஸ் வந்து இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டான கேஸ் வாங்கி போட்டாலுமே கூட மேலே வந்து எப்பயும் நம்ம ஒரு கேஸ் போடுவோம் பாருங்க ப்ரொடெக்ஷனுக்கு, அந்த கேஸுமே போடுற மாதிரி தான் இருக்கும். அது வந்துட்டு ஒரு 100 ரூபா 200 ரூபா இருக்கும். பேசாமல் அதையே போட்டு போயிடலாம் நம்ம போட்டுருவோம். அது போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் எதுக்கு கழட்டி மாட்டுற மாதிரியான மாதிரியான ஃபோன் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்கு இந்த மாதிரி கழட்டி மாட்டக்கூடிய ஃபோன்ல வந்துட்டு சோ இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படினா கூடவே வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமேன்றது நிறைய பேரோட கருத்து எனக்குமே வந்து நல்ல விஷயமா தான் இருக்கு ஏனா முன்னாடி எல்லாம் நம்ம நோக்கியா பேட்டரிலாம் வீணா போச்சுனா தூக்கி போட்டு வேற மாட்டிட்டு போயிடுவோம் பட் இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்க அப்படினா நிறைய ஆஃப்லைன் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாத பேட்டரிஸ் அவேலபிள் இருக்கு அந்த பேட்டரி நீங்க தூக்கி போடுறீங்க அப்படினும்போது ஃபோனுக்கு நாளைக்கு பிரச்சனை வந்தது அப்படினா வாரண்டிலயும் கவர் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்குமே சேஃப்டி ப்ராப்ளம் வரதுக்குமே சான்சஸ் அதிகமா இருக்கு and அது மட்டும் இல்லாம சப்போஸ் திருடங்க இந்த ஃபோன் போகுது அப்படின்ற பட்சத்துல நாலு ஸ்க்ரூவை கழட்டிட்டு பேட்டரியை கழட்டி போட்டா அப்படினா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களோட ஃபோனோட சாப்டரை ஸோ இந்த மாதிரியான இஷ்யூலாம் இருக்குது இந்த ஃபியூச்சரில் பேட்டரிலாம் கழட்டுற மாதிரி வருது அப்படின்னா அது நிறைய பெனிஃபிட்டுமே இருக்குது அதை நம்ம மறுக்க முடியாது என்ன ப்ரோ புலம்பி தள்ளுறீங்க அப்படின்னா நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேஸ் வந்துருக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் புலம்பிகிட்டு இருந்தேன் மற்றபடி இந்த ஃபோன் அப்போ வாங்கவே வேணாமான்னு கேட்டால் வாங்கலாம் டார்கெட்டாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மொபைல்லேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் பண்ணுது கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது பேட்டரி லைஃபுமே நல்லா இருக்குது பட் என்ன விஷயம் அடாப்டர் பாக்ஸில் வரல அப்படின்றனால அந்த அடாப்டர் தனியாக நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க அந்த கேஸ் தனியாக காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு அமௌண்ட் தனியாகவே ஏறிட்டு போயிட்டு இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு 16,000 ரூபா பட்ஜெட்டுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம் இல்லை தேவையில்லாமல் இந்த செலவு பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைஸ் எக்ஸ்ட்ரா போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அடாப்டரோட சேர்த்து ஒரு 20,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இன்னும் நிறைய ஃபோன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு ஸோ அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபோனில் என்ன சூப்பராக இருந்தது இல்லை அப்படின்றத ரொம்பவே கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் வாங்கலாமா வேணாமான்ட்டு அண்டர் 20K என்னெல்லாம் பெஸ்ட் ஃபோன் இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்ல ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவுட் ஒலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.